بسم الله الرحمن الرحيم وآتوهم من مال الله அல்லாஹ்வுடைய பணத்திலிருந்து நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்பாடி என்றால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் எங்களுடையது அல்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை செலவு செய்வதற்கான அதிகாரம் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு குழந்தை இடத்தில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏதாவது வாங்கி வருமாறு நாங்கள் கடைக்கு அனுப்புகிறோம் இந்த குழந்தை இந்த பணத்தை வைத்து தான் நினைத்ததை செய்ய முடியாது நாங்கள் பணத்தை கொடுத்து எதை வாங்கி வருமாறு அனுப்புகிறோமோ அதைத்தான் அந்த குழந்தை வாங்கி வர வேண்டும் அது நினைத்த மாதிரி அதற்கு எது விருப்பமோ அதை வாங்கி வந்தால் ஒன்றில் நாங்கள் அந்த குழந்தையை தண்டிப்போம் அல்லது அந்த பொருளை மாற்றி வருமாறு அந்த திருப்பி அனுப்புவோம் இது சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களிடத்திலே பணத்தை தந்திருக்கிறான் இப்படி செலவழியுங்கள் இதை இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று இப்போது நாங்கள் நினைத்த மாதிரி அந்த பணத்தை நாங்கள் செலவு செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்கள் குற்றவாளிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் தண்டனைக்குரியவர்கள் எனவே அல்லாஹ்வுடைய பணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் எப்படி அந்த பணம் அந்த குழந்தைக்கு சொந்தம் இல்லையோ அதே போன்று எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி செலவு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையிலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு குழந்தை இடத்திலே பணத்தை கொடுத்து இன்னார் இடத்திலே கொண்டு கொடுத்து விட்டு வா என்று சொல்கிறோம் ஆனால் அந்த பணத்தை எடுத்து அவன் செலவு செய்து விடுகிறான் இந்த குழந்தையை நாங்கள் எப்படி தண்டிப்போம் இந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட பட்டப்பெயர்களை நாங்கள் சூட்டுவோம் இதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பணத்தை தந்திருக்கிறான் இந்த பணத்தில் இவ்வளவை இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் எட்டு கூட்டத்தாரத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறான் ஆனால் நாங்கள் அதை கொடுக்காமல் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது நாங்கள் யார்